செல்லக்குட்டி தங்கம், இது என்னன்னு பார்க்குறீங்களாடா தங்கங்களா? நம்மளோட வைரங்களுக்காக இன்னைக்கு நம்ம அடினியம் ஃப்ரீ சீட்ஸ் AFS அவங்களுக்கு நம்ம ஆல்ரெடி அட்ரஸ் வாங்கிட்டோம். அவங்களுக்காக வந்து செட் பண்ணது தான். ஆக்சுவலி 100+ வந்து நம்மக்கிட்ட வந்து புக் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து சில பேர்த்துக்கு வந்து நான் ஆல்ரெடி வந்து பிளான்ஸ் அனுப்பும்போதே சென்ட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதில் இப்போதைக்கு பார்த்திங்கன்னா 83, ஒரு ரோக்கு வந்து நம்ம 10 வச்சுருக்கோம். ஓகேவா, 83 வந்து வச்சுருக்கோம். அதில் ஒன்றுலையுமே பார்த்திங்கன்னா, ஆக்சுவலி நான் வந்து யூடியூப்பில் சொன்னது எப்பயுமே தமிழ்ச்சிக்காரன் அப்படி தான் குறைச்ச சொல்லுவோம், ஆனால் நிறைய வந்து அவங்க கையில் கிடைக்கணும்னு நினைப்போம். அந்த வகையில் இந்த அடினியம் சீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பிங்க், ஒயிட், ரெட்டு மிக்ஸ்டானது, மிக்ஸ்டு சீட்ஸ் தான். எனக்கு எது என்ன எனக்கு வந்து பிரித்து வைக்கலைனா, அதனால் ஃப்ரீ சீட்ஸில் வந்து நான் அந்த மிக்ஸ்டு இது வந்து நம்ம காசு வாங்கிட்டு கொடுக்குறோம் அப்படின்னா வந்து என்ன பண்ணுவோம், ஓகேன்னு சொல்லிட்டு இந்தந்த கலர்ஸ்ன்னு கன்ஃபார்மாக அது பண்ணுவோம். பட் ஃப்ரீக்காக அப்படியே மொத்தமாக நான் போட்டுடல, ஆல்ரெடி கலெக்ட் பண்ண ஒரு இதில் வந்து நேம் எழுதாமல் வச்சுட்டேன். ஸோ அதனால் என்ன பண்ணேன், ஓகே ஃப்ரீ சீட்ஸில் வந்து நம்ம இதை வச்சிடலான்னு சொல்லி அந்த ஒயிட் டைமே இதில் மிக்ஸ் பண்ணி தான் வச்சுருக்கேன். ஸோ 5 சீட்ஸு நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்க்குறவங்க எத்தனை பேர் சும்மா தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக நான் வந்து அப்போத்தைக்கு எனக்கு ஒரு நாள் எடுத்த ஆர்டரில் தான் இந்தியா போஸ்ட்டில் வந்து நான் ஸ்டாம்ப் போட்டு அனுப்புகிறேன். அப்போ அந்த சீட்ஸை மட்டும் வச்சு அப்படின்னு சொல்லி அட்ரஸ் வித் ஃபோன் நம்பரோடு கேட்டோம். ஆனால் எனக்கு இது என்ன டிசப்பாயின்மெண்ட்னா, அந்த அட்ரஸ் அனுப்பும்போது உண்மையிலே ஒரு பர்சன் அவங்களோட அட்ரஸை கரெக்டாக கொடுத்தா தான் அவங்க வீட்டுக்கு போய் கரெக்டாக சேரும். கரெக்டாக அதில் பின்கோடு இருக்க மாட்டேங்குது. இது ஆன்லைன் இது பண்ணுற கண்டிப்பாக அக்ரி பண்ணுவாங்க யாராக இருந்தாலும். ஃபோன் நம்பரை சேர்த்து அனுப்புறதில்ல, ரீச்சபிள் ஃபோன் நம்பரை நம்ம கேட்டோனாலும் பேர் தனியாக, வீடு நம்பர் தனியாக, அப்புறம் ஒரு மெசேஜை போட்டு அதுக்கப்புறம் கீழே இன்னொன்று என்னன்னு எனக்கு ஒன்றுமே புரிஞ்சிக்கவே முடியல. ஒரு விதமான ஒரு வருத்தம்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னா, அதை ஒரு ஒன்றா பேர் இது தனித்தனி அங்கங்கே இருக்கிறத பொறுக்கி போட்டு ஒரு பேராகிராஃபாக இது தானேங்க உங்கள் அட்ரெஸ் அப்படின்னா நானே அட்ரெஸ்ஸை எழுதி நானே இது பண்ண முடியாது. அதனால் அட்ரெஸ் எழுதுறதுக்கு தனியாக ஒரு இன்னொரு வாட்ஸ்அப்புக்கு நான் அனுப்புவேன், அவங்க உட்காந்து எல்லா அட்ரெஸ்ஸும் எழுதுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி இருக்கும்போது அவ அட்ரஸ் மாறும்ப்பா, கொஞ்சம் எனக்கு கிளியராக கொடுங்கன்னு. இதுக்கு மட்டும் கிடையாது, நான் எவ்ரி பர்ச்சேஸ் நீங்கள் என்ன ஆர்டர் போட்டாலும் நான் சொல்லுவேன். ஆனால் சில பேர் இதை பண்ணும்போது கொஞ்சம் வருத்தமாக இருக்குது தங்கங்களா. ஸோ ஆர்டர் போடும்போது எங்கிட்ட மட்டும் கிடையாது, ஈவன் நீங்கள் சாரீஸாக இருக்கலாம், வேறு எதுவாக வேணாலும் இருக்கலாம், அட்ரஸ் அப்படிங்கிறது வந்து பேர், டோர் நம்பர், அதுக்கப்புறம் வீட்டு நம்பர்னு சொல்லுவோம்ல அதுதான், இல்லை பிளாட் நம்பர், இல்லை அந்த ஏரியாவோட அந்த ஸ்ட்ரீட் நம்பர், இல்லை ஏரியா பேர், அதுக்கு கீழே உங்களோட அந்த போஸ்ட்டு, அப்புறம் தாலுக்கு இருந்தால் அந்த மாதிரி, அதுக்கப்புறம் ஊர் பேர் போட்டு பின்கோடு, கீழே ரீச்சபிள் ஃபோன் நம்பர். இந்த மாதிரி நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா உண்மைக்குமே அவ்வளோ சந்தோஷம் எனக்கு. பிளான்ட் ஆர்டர் போடுறதுங்களோட இந்த கரெக்டாக அட்ரஸ் கொடுக்குறாங்கல்ல அவங்களோடது வந்து எனக்கு அப்படி பிடிக்கும். அவங்க யாருங்கிறத அந்த அட்ரஸில் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். எவ்வளோ நேர்த்தியாக அந்த விதையை அவங்க போட போகிறாங்க என்னங்கிறது அதிலே தெரிஞ்சு போயிருந்து வச்சுக்கோங்க, ஏனோ தானோன்னு இல்லாமல். ஸோ தயவுசெய்து அந்த ஒரு இதை மட்டும் நான் ஹம்பிள் ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறேன். அட்ரஸ் அனுப்புகிறவங்க தயவுசெய்து ஒரு பேராகிராஃபாக வித் ஃபோன் நம்பரோட அனுப்புங்க ப்ளீஸ். ஃபோன் நம்பரை ஒரு 2-3 தடவை செக் பண்ணுங்கள். இது வரைக்கும் எனக்கு ஒரு 10 கொரியராக இருக்கும் டோட்டலாக பார்த்ததில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் நம்பர் சரியில்லாமல் போயிட்டு ரிட்டர்ன் வந்து திரும்ப அவங்க, ஐயோ சாரி சிஸ்டர், அதில் ஒரு நம்பர் மாற்றி போட்டுட்டேன் அப்படி இப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஃபேஸ் பண்ணுற ஒரு ப்ராப்ளம்ஸ்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, ஞாபகம் வந்துச்சு அதனால் டக்குன்னு சொல்லிட்டேன் தங்கங்களா. ஸோ 5 சீடு வந்து நம்ம கொடுக்குறதா சொன்னோம், ஒவ்வொருத்தவங்களுக்கும் 5 சீடு வந்து நம்ம கொடுக்குறதா சொன்னோம். ஆனால் எனக்கு தோணுச்சு, சரி பரவாயில்ல நம்ம வந்து 10 சீட்ஸ் கொடுக்கலாம். இப்போ சில பேர் நினைக்கலாம், ஐயோ நேற்றுக்கு அந்த வீடியோ பார்த்துட்டு நான் வந்து கேட்டேனே சிஸ்டர், ஏன் சிஸ்டர் எனக்கு அதில் ஒரு 5 சீட் கொடுக்கக்கூடாதான்னு தோணும். இல்லைப்பா, கொடுத்தா ஓரளவு நல்லா கொடுக்கணும், இல்லைன்னா கொடுக்கவே கூடாதுங்கிறது தான் என்னோட இது. அந்த வகையில் நீங்களே இப்போ கவுண்ட் பண்ணி பார்க்கலாம், ஒன்று எத்தனை இருக்குதுன்னு பாருங்களேன். கண்டிப்பாக நான் மோர் தேன் 10 தான் வச்சுருப்பேன். எக்ஸாக்ட் 10 கூட இருக்குமா அப்படின்னு வந்து சொல்ல முடியாது. இது ஒன்றில் எங்கே இதில் கூட எக்ஸாக்ட் 10 இருக்க மாதிரி இருக்குல்ல, 3, 6, 9, 1, 10 இதில் இன்னும் ஒன்று வைக்கணும். 5 தான் சொன்னேன், அதில் 10 அதுலேயும் எனக்கு வந்து மனசு இது இல்லை, சரி இன்னொன்று வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான். ஸோ இதுதான். ஸோ இதில் வந்து சில பேர் கேட்டதுனா எங்களுக்கு சங்கப்பூசின்னு சேர்த்து இது கூடவே வச்சு அனுப்பிடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, அது முடியாது என்னால். இது வந்து நம்ம ப்ராமிஸ் பண்ணது அடிடைம் சீட்ஸ்க்காக நம்ம அனுப்புகிறோன்னு சொன்னோம். மற்ற பிளான்ஸ் நீங்கள் ஆர்டர் பண்ணும்போது எங்கிட்ட வாங்கும்போது பர்பிள் கலர் சங்குப்பூ அடுக்கு வந்து நான் சீட்ஸ் கொடுக்குறேன்னு சொன்னேன். ப்ளூ கலர் அடுக்கு சீட்ஸ் வந்து இப்போ கூட எடுத்து வச்சுருக்கேன் எல்லாத்தையுமே மொத்தமாக, அந்த இப்போ கூட எடுத்து வச்சேன்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் வந்து தனியாக, ஓகே இங்கே பாருங்கள், இதெல்லாம் வந்து தனியாக வந்து நம்ம இது பண்ணுறது.
ஸோ இந்த பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வயபில் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்களேன். சீட்ஸ் எல்லாமே அப்படி சூப்பராக அழகாக இருக்குது. மண் கலவை சொல்லிடுறேன் தங்கங்களா, இப்படியே கூட ஒரு ரீல்ஸ் எடுக்கலாம் போலயே, சூப்பராக இருக்கே. என்னென்னு நினைக்க போகிறாங்க. இது என்னன்னு பார்த்திங்கன்னா, சீட்ஸ் வந்து விதைக்க போடுறதுக்கு மணல் கிடைச்சதுன்னா ரொம்ப சந்தோஷம், ஆற்று மணல். அப்படி இல்லைன்னா சாதாரண செம்மண்ணில் வந்து நீங்கள் வறுமை கம்போஸ்ட் சேர்த்துக்கலாம். கோகோபீத் வேணால் ஒரு 10% சேர்த்துக்கோங்க. இப்போ சம்மர் ரெண்டுமே தான், சீட்ஸ் கிளம்பி வந்துட்டு ஒரு 2 மந்த்ஸ் நாற்றுகள் இருக்கிற வரைக்கும் அதில் இருக்கலாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து வேறு இதில் வைக்க வேண்டியது தான். 10 சீடையும் வந்து நீங்கள் ஒரு 10 இன்ச் பாட்டில் அப்படியே விரல் வச்சு கொஞ்சம் கேப் விட்டு விட்டுட்டிங்கன்னா ஒரு 6 மாதம் வரைக்கும் கூட 10 இன்ச் பாட்டில் அப்படியே வைக்கலாம்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி எப்படி சிஸ்டம் விதைக்கிறதுங்க கேட்டால், மண்கலவே ரெடி பண்ணிக்கோங்க, ஒரு குழி சின்னதாக நோண்டிக்கோங்க, இந்த விதையை எடுத்து அதுக்குள்ளே போடுங்க, அந்த மண்ணை மூடி விட்டுருங்க. இதுதான் எல்லா சீடுக்குமே வந்து நார்மலாக உள்ளது. கீரை விதையா, கத்திரி விதையா, வெண்டை விதையா, எல்லா விதைக்குமே என்ன பண்ணுவோம், மண்ணை தோண்டிட்டு உள்ளே சீடை போட்டு மூடி விட்ருவோம். இதுதான் பேசிக். அடிநீமுக்கு மட்டும் ஒரு தனி இதெல்லாம் கிடையாது. ஆ ஓகேவா. ஸோ மண்கலவை நான் சொன்னேன், அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி இல்லைனா கண்டிப்பாக அடிநீம் வீட்டில் இல்லாதவங்க இருக்க மாட்டீங்க. அது என்ன மண் பாட்டிங் மிக்ஸில் வச்சுருக்கீங்களோ அந்த மண்கலவை இதிலே கூட நீங்கள் இதை வச்சிங்கனாலும் பிரச்சனை இல்லை. அவ்வளோ ஃப்ரெண்ட்லியான ஒரு பிளான்ட்டு. நேற்றுக்கு வீடியோவில் நான் கொஞ்சம் ஆன்லைன் பர்ச்சேஸ் அந்த இது வெஸ்ட் பெங்கால்லேருந்து வாங்கினது தான். அந்த இது செடி போட்டிருந்தது நிறைய பேர் வருத்தப்பட்டு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் கேட்டிருந்தீங்க தங்கங்களா. ஆக்சுவலி இனி வந்து அதுக்கானதே கிடையாது, வாய்ப்பு இல்லைன்னா நமக்கு மழை கம்மியாயிடுச்சு. மழை நேரத்தில் அப்ரூவ் பண்ணி அந்த சமயம் அந்த கலருக்காக வாங்கி எப்படி என்னாலும் காப்பாற்றிடலான்னு நினச்சி நான் வச்சது. அதை மழையில் நனையாமல் வச்சுருந்தா மேபி நான் காப்பாற்றிருந்துருக்கலாம். பட்டு பிளான்ஸ் கொஞ்சம் அதிகம்ன்றதுனால என்னால் மழைக்கு உள்ளே வந்து காப்பாற்ற முடியாமல் அதை வைக்க முடியாமல் போச்சு. ஸோ இது ஒரு லெசன் தான். ஸோ அதை பற்றி ஒன்றும் கவலைப்பட வேணாம். நிறைய பேர் ஐயோ இன்னஸ்ட் இப்படி ஆச்சுன்னு நான் ஏன்டா அந்த வீடியோ போட்டோன்னு ஆயிடுச்சு கவலைப்பட்டிருந்தீங்க. ஒன்றும் இல்லை, கார்டனிங்னு அதெல்லாம் இருக்க தான் செய்யும். என்னோடய 10 இயர்ஸ் ஓல்டு அரேபிக்கமே வந்து அழுகுனுச்சு பெருசாக வந்து, அதெல்லாம் நம்ம சொல்ல முடியாதுன்னு வச்சுக்கோங்க. ஓகே தங்கங்களா, இந்த சீட்ஸ் தான் என்னை வந்து டிஸ்பேச் பண்ண போகிறேன். இந்த வீடியோவும் பார்த்துட்டு இதுக்கு முன்னாடியே பார்த்துட்டு புதுசாக அட்ரஸோடு வந்து நீங்கள் பிளான்ஸ் இது வேணும் அரிதியம் சீட்ஸ்ன்னு சொல்கிறவங்களாம் நான் வேணால் AFSன்னு உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு கோடு போடுவேன். அப்போ தான் நான் வந்து திரும்ப யாருக்கு அனுப்பணுன்ற பார்க்கும்போது நான் மேலே AFSன்னு சொல்லிட்டு டைப் பண்ணேனா வரும், அதுக்காக அது போடுவேன். ஐயோ என்னமோ எதுவும் நினச்சிக்க வேண்டாம். ஸோ அந்த இது வந்து நான் கோடு போட்டு வச்சுக்கிறேன். திரும்ப நம்மளுக்கு சீட் பாடு விடும் எல்லாம் மெச்சூர் ஆகும்ல, அப்போ வந்து நான் உங்களுக்கு நான் சொல்கிறது இந்த பேசிக் அடினியம் இதுதான். அதே கிறிஸ்பமோ இல்லை அரபிக்கமோ வந்ததுன்னா மேபி அதை எப்படி கொடுப்போன்றது எனக்கு தெரியல. பைசாக்கு தான் கொடுப்போமா இல்லை இந்த மாதிரி ஃப்ரீயாக அனுப்புவோமான்னு தெரில, அது அப்போதைக்கு இருக்கிறத பொறுத்து. ஓகேவா. நம்பரை ஃபாஸ்ட்டாக சொல்லிடுறீங்க சிஸ்டர், எனக்கு கொஞ்சம் ஸ்லோவாக சொல்லுங்கன்னு சொல்லி நான் டைப் பண்ணியே வச்சுட்டேன். இருந்தாலும் ஒரு இது சொல்லிக்கிறேன், 8973858848 4 8973858844 8973858844 ஓகே அதுதான். இப்போ இந்த கவர்ஸ் பாருங்கள், இந்த மாதிரி கவரில் தான். அப்புறம் இந்த கவரையும் கேட்குறாங்க, பாட்டு வச்சு நான் தமிழச்சி கடன் அந்த பிளாக் கலர் பாட்டு எங்கே வாங்கினீங்க, என்ன சைஸ் ஏது, நானும் கற்றுக்குட்டி தான்ப்பா. ஸோ இந்த கவரை கேட்குறீங்க, ஹோல்சேல் ஷாப் இருக்கும்ல ஷூ ஷூ ஷூனு நைட்டு 12 மணிக்கு வீடியோ பண்ண அப்புறம் அப்படிதான் இருக்கும். எனக்கு இதை பிரித்து வச்சு அதுக்கப்புறம் அந்த மஞ்சள் வந்திருக்கு பாருங்களேன், அதை காய வச்சு எடுக்கிறதுக்குள்ளே அந்த அதை இது பண்ணணும், என்ன சொல்கிறது, பிரித்து ஏன் இவ்வளோ லேட்டு லேட்டு லேட்டுங்கிறீங்க. எனக்கு வந்து அதை காய வச்சு இது பண்ணுறது தான்ப்பா லேட் ஆகிடுச்சு. நீங்கள் நல்லதுன்னு நினச்சிக்கோங்க, ரொம்ப ஃப்ரெஷ்ஷான இது பண்ணுறதை விட வெயிட் வந்து உங்களுக்கு இப்போ வந்து நல்லாவே தான் கொஞ்சம் அந்த சுருக்கம் கொடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் நிறைய கிழங்குகள் கூட உங்களுக்கு வரும். அதனால் என் தங்கங்கள் ரொம்ப பொறுமையாக இருக்கீங்க, சந்தோஷம். ஸோ இந்த கவரு ஹோல்சேல் ஷாப்பில் வந்து இது கிடைக்கும். இது மாதிரி மாத்திரை கவரில் காலை மாலை இரவு போட்டிருக்கோம்ல, அது இருந்துச்சு, நான் அதை ரிஜெக்ட் பண்ணிவிட்டேன், அது வேண்டான்னுட்டு. பிளைனாக தான் வேணும் அப்படின்னு. இதில் பூ போட்டதெல்லாம் அமேசானில் விற்கிது, வாங்குங்க, அது வாங்குறா இருந்தால் கூட வாங்கிக்கோங்க. இது வந்து 100 கவரு 30 ரூபா அப்படியாங்க, ஏதோ சம்திங் அந்த ரேட்டில் தான்ப்பா இருக்குது. அதை நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு இந்த இது பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி தமிழச்சிக்கான ரெயின்லிலி உள்ளே ஒரு டிஷ்யூ வச்சு மேலே ஒரு நியூஸ் பேப்பர் வச்சு அதுக்கு மேலே ஒரு டேப் போட்டு அதை பேர் எழுதி அனுப்புவோம், அது எப்படி 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 எப்படின்னு கேட்டாங்க. இப்போ நான் இதுக்கு மாறி இருக்கேன், இப்போ இதை வந்து இப்போ கேட்குறீங்க.
ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கம்ஃபர்ட் இது வரும். அதை பார்த்துட்டு நீங்கள் இது பண்ணுங்கள், என்னடா கேட்குறோம் இவங்க ரொம்ப பண்ணுறாங்களே அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா சில பேத்துக்கு சில இது ஒத்தோரும், சில பேத்துக்கு என்ன இவங்க சொன்னாங்க நம்மளுக்கு செட்டே அவ்வளோ, இவங்களுக்கு எப்படி செட் ஆகுதுன்னு கூட தோணலையே. அதுக்காக சொன்னேன் இது ஃபுல்லாக அடினியம் சீட்ஸ்ன்னு எழுதிட்டேன் நான் பாருங்கள். இது ஃபுல்லாகவே அடினியம் சீட்ஸுக்காக தான் எழுதி வச்சுருக்கோம். இந்த கவரே வந்து இப்போ எனக்கு ஆக்சுவலி முடிஞ்சிடுச்சு, திரும்ப போய் நான் வாங்கணும். இது வந்து இப்போதைக்கு உள்ள ஒரு 83 பேத்துக்கு தான் எடுத்து வச்சுருக்கேன். வேறு என்ன தங்கங்களா? வேறு ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி வீடியோ எங்கேயாவது பார்த்துருப்பீங்களா? பார்த்துருக்கவே முடியாது. அடினியம் சீட்ஸ் வச்சு டேபிள் மேலே அடினியம் சீட்ஸை வச்சே 10 நிமிஷத்தை ஓட்டியாச்சு பாருங்கள். சே, எனக்கே ஒரு மாதிரி தான் இருக்குது, என்ன பண்ணுறது. பட் இது நான் ஷிப்பிங் சார்ஜஸ்லாம் யார்கிட்டையும் எதுவும் வாங்கலப்பா. நான் இது வந்து இது பண்ணி, அதுமாரி சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஏன் சொல்கிறேன்னா, இந்த மாதிரி எப்பயாவது கிறுக்குத்தனமாக ஏதாவது ஒரு வீடியோ பண்ணுவேன். தமிழிச்சி கார்டன் ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீன்னு கூட சில சமயம் ஏதாவது ஒரு இது நம்ம பண்ணுவோமா இருக்கும். அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்கன்னா தான் நோட்டிஃபிகேஷனில் வரும். அப்புறம் என்ன கொடுமை, நான் ஹெட்டிங்கை மட்டும் பார்த்துட்டு வந்து கேட்குறேன். ஏதோ ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க என்கிட்ட, சிண்ட்ரலா சீட்ஸ் அனுப்புங்கன்னு. சிண்ட்ரலா சீட்ஸா? அதனாட அதுன்னு சிண்ட்ரலா கிஃப்ட் இல்லையா நம்மளோட அந்த இது ரெயின்லி சொல்லி வந்தவங்க, அதுக்கு வச்ச பேர் இது சிண்ட்ரலா டியூப்ரோஸ் அது. ஆடா கடவுளே, அது இப்போ வந்து சிண்ட்ரலா சீட்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு சொன்னேன் நான். அதனால் வீடியோவை முழுசாக பாருங்கள், பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை பண்ணலாம். வேறு என்ன தங்கங்களா? வேறு ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கலாம். ஹாப்பி கார்டனிங். என்னையும் மதித்து இந்த வீடியோவை பார்த்து அடினியம் ஃப்ரீ சீட்ஸுக்காக வந்து அட்ரஸ் கொடுத்து இன்றைக்கி என் தங்கங்கள் வீட்டுக்கு கரெக்ட் டைமுக்கு நம்ம அனுப்புகிறோம். அதுதான் கடவுளோட ஒரு இதுன்னு சொல்கிறது. ஏன்னா இப்போ மழை வெயில் அதெல்லாம் எதுவுமே உங்களுக்கு பாதிக்காது. சீட் போட்டோன்னா அப்படியே ஸ்ப்ரவுட் ஆகி சூப்பராக வந்து. எத்தனை நாளில் ஸ்ப்ரவுட் ஆகும் அப்படின்ற க்வெஸ்சன். யா, சீட்ஸ் போட்டு 3வது நாள்லேருந்து அப்படியே மண்ணெல்லாம் மூடு கட்டிட்டு வெளியில் வரும். அதுலேருந்து உங்களுக்கு 15 டேஸ் மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு 15 டேஸ்க்குள்ளே ஜெர்மினேட் ஆகிடும். வயபிள் சீட்ஸ் என்ன இல்லைனாலும் 15 டேஸ்க்குள்ள தண்ணி ஸ்ப்ரே பண்ணுங்கள் போதும். தண்ணியை ஊற்றுனீங்கன்னா வெளியில் முடியாந்துடும் சீடு. அதனால் 15 நாளுக்குள்ளே வந்துடணும். அதுதான் ஒரு நல்ல சீடுன்னு வச்சுக்கோங்களேன். ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒரு 5 டேஸ் போட்டாலும் 20 டேஸுங்க. அதுக்கு மேலே ஸ்ப்ரவுட் ஆகி வரலன்னா வரல தான். மண் கலவை மேபி டைட்டாக போட்டிருந்தால் வராமல் இருக்கும். வேறு ஒன்றும் இல்லை. செம்மண்ணில் மணல் கலந்து வெறுமை கம்போஸ்ட் போட்டு கொஞ்சோண்டு கோக்கோ பித்தி மிக்ஸ் பண்ணி வைங்க. எதுவுமே இல்லை சிஸ்டர், கார்டன் சாயல் தான் ஆனால் சூப்பராக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அதில் கூட போட்டு விடுங்க, சூப்பராக வந்துடும். 2 மாதம் கழித்து நீங்கள் நாற்றுக்கு எடுத்து ஊண்டும் போது வேறு இதில் வச்சுக்கலாம். ஓகே, ஹாப்பி கார்டனிங். பை பை.